السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கையை குறித்தும் நேர்மையான வாழ்க்கையை குறித்தும் கடந்த பல வாரங்களாக நம்ம பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய தலைவராக இருந்தும் அந்த தலைவர்கள் தொண்டர்களிடத்தில் எந்த மாதிரியான ஒரு கட்டுப்படுதலை விரும்புவார்களோ, ஒரு அடிமைத்தனத்தை விரும்புவார்களோ, அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாமல் மக்களுக்கு எளிமையான வாழ்க்கையை தர வேண்டும் என்பதில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். பொதுவாக இன்றைக்கு தலைவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது மதத்தலைவர்களாக இருந்தாலும் ஆட்சித்தலைவர்களாக இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படுவதை, தங்களுக்காக கஷ்டப்படுவதில் சந்தோஷப்படுவாங்க. தங்களுக்காக வேண்டி மக்கள் வெயிலில் கிடந்து காய்ஞ்சாங்கன்னு சொன்னால் தலைவர் வருகிறார் என்பதற்காக வெயிலில் இருப்பான் மணிக்கணக்கில். அதில் இந்த தலைவர்கள் சந்தோஷப்படுவாங்க, நமக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஆன்மீக தலைவர்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அவர் மாத்திரம் உட்கார்ந்துருப்பார், மக்கள்லாம் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும், எவ்வளோ நேரம் ஆனாரும் கியூவில் நின்று தான் அவர்கிட்ட ஆசி வாங்கணும். இப்படி மக்கள் வந்து நம்ம நிற்க வைக்கிறமே, சிரமப்படுத்துகிறமே, மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குறமே என்று பொதுவாக தலைவர்கள் விரும்ப மாட்டார்கள். எந்தளவுக்கு என்று சொன்னால், ஒருத்தன் வந்து பைத்தியக்காரத்தனமாக தலைவருக்காக தீ குளிச்சிருவான், ஒரு ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி தீ குளிச்சிருவான். இந்த தீ குளிக்கிறது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தானே. ஏன்னா இப்படி உயரம் அமைத்து கொள்கிறீங்க, இதான சரியான ஒரு அறிவாளி செய்கிற வேலை என்று தான் தலைவர்கள் வந்து சொல்லணும். ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கட்சி தலைவருக்காக தீ குளித்தா அவருக்கு உதவி பணம் கொடுப்பாங்க, அவருடைய குடும்பத்தில் வேலை கொடுப்பாங்க, அவருடைய பெயர்களை அரசு அலுவலகங்களுக்கு சூட்டுவார்கள். ஒருத்தர் தீ குளிச்சிட்டாருன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் கட்டக்கூடிய கட்டிடத்துக்கு வந்து அந்த தீ குளித்தார்ல அவருடைய பெயர், அப்போ தூண்டுறாங்க, ஏதாவது பிரச்சனை தீ குளி, இந்த மாதிரி என்ன செய்யணும், தலைவருக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் நீ தீ குளிக்க வேண்டும். இப்போ கூட ஒரு நீட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக ஒரு பெண்மணி தீ குளித்ததுக்காக வேண்டி ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அதுக்கு அந்த பெண்ணுடைய பேரை வச்சுருக்கிறாங்க. தீ குளிக்கிறாங்க, தீ குளிக்கிறத வந்து இதுவாக தீர்வு என்று சொல்லி கொடுக்காம, தீ குளிக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது என்று சொல்லி கொடுக்காம அந்த கஷ்டப்படுவதில் இவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, அதை விளம்பரமாக்கி கொள்கிறார்கள். இப்படி தான் எல்லாருடைய அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் தங்களை வந்து மாய்த்து கொள்கிறார்களோ அவர்கள்லாம் போற்றப்படுகிறார்கள், அவர்கள்லாம் மதிக்கப்படுகிறார்கள். அது மாதிரி ஊக்குவிக்க, அதனால தான் நிறைய பேர் ஆசைப்பட்டு நம்மளும் தீ குளித்தா நம்ம பேர் வரலாறுல இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை விதைக்கிறார்கள். ஆனால் ஒரு தலைவர்கள் அப்படி இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது. நம்முடைய மார்க்கத்துக்கு வந்துட்டான் என்று சொன்னால், நம்முடைய கட்சிக்கு வந்துவிட்டான் என்று சொன்னால் அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் சிரமப்படக்கூடாது என்பது ரொம்ப 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 என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். இப்படி செலுத்திய தலைவர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக வழியை சொல்லி கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன தீன யுஸ்ருன், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கம் லேசானது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் வந்து ரொம்ப லேசு. வலையு சாத்த தீன் அகதுன் இல்லா கலபகு, மார்க்கத்தை எவன் கஷ்டமாக்கி கொண்டானோ, இல்லாத ஒன்றெல்லாம் புதுசு புதுசாக உண்டாக்குனான் என்று சொன்னால் அவன் தோத்துருவான், அதை அவனுக்கு செய்ய முடியாது. நான் எந்த அளவோடு தந்திருக்கிறனோ அதுனா உங்களுக்கு செய்ய இயலும், லேசாக செய்ய இயலும். நீங்களாக புதுசு புதுசாக உங்களுக்கு சிரமத்தை நீங்களாக உண்டாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை ஜெயிச்சிடும், அதாவது உங்களுக்கு அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அதனால் இப்போ சத்திது, நடுத்தரமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஓ காரிபு, அது மாதிரி நடுநிலையான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஓ அபிஷரோ, நற்செய்தி சொல்லுங்கள். கதுவத்தி ஒரு ரவுகத்தி ஒரு செய்யும் இன துல்ஜத்தி, காலையில் கொஞ்சம் நேரம், மாலையில் கொஞ்சம் நேரம், இரவில் கொஞ்சம் நேரம் எல்லா இடத்துல நீங்கள் உதவி தேடுங்கள். மூழ்கிறாதேங்கிறாங்க,
நான் அல்லாஹ்வுக்காக பிரார்த்தனை செய்கிறதுக்கு முழுசாக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன் அப்படி இருக்காதிங்க. காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம், ராத்திரியில் கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, மார்க்கம் லேசு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எதுக்கு சொல்கிறாங்க, மார்க்கத்தை கஷ்டமாக்கணும்னு சொன்னால் மக்கள் சிரமப்படுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, மக்கள் கஷ்டப்படுவாங்க, மக்கள் சிரமப்படுவாங்க, அப்புறம் செய்ய முடியாத ஒரு சுமை அவங்களுக்கு வந்துவிடும் என்பதற்காக இந்த ஒரு போதனையை செய்கிறாங்க. இது புகாரியில் 39வது ஹதீஸில் இருக்கிறது. மேலும் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விருப்பமான அமல் எதுன்னு சஹாபாக்கள் கேட்பாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. எவ்வளோ அமல்கள் இருக்குல்ல, அமல்களில் எது ரொம்ப நல்லது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப எது பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க எதை எதிர்பார்த்து கேட்குறாங்கன்னா, தொழுகை நோம்பு இந்த மாதிரி பதில் வரும்னு நினச்சி ஏதோ ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அப்படி நினைத்தவங்க கேட்குறாங்க, ஐயுல் அமாலி அஹப்பில்லா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, எதுங்கிறது பிரச்சனை இல்லை, அதுவமுகா, எதை உனக்கு தொடராக செய்ய முடியுமோ அதுதான். இதை ஒரு நாளைக்கு மூலிகை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 45 ரக்கா தொழுதுபிட்டு 9 நாளைக்கு தொழாமல் இருக்கக்கூடாது. அப்போ நீ என்ன செய்யணும், தொடராக செய்ய வேணும், அதுவமுகா ஒயின் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் கரெக்ட் தொடர செய். எந்த ஒரு 2 காலத்து நஃபில் துளுவரியா அது வச்சுக்கிறீங்கன்னா தொடர செய்யதை. நான் நஃபில் துளுவ பிறண்டு ஒரு நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, ஏராளமான நஃபில்களை தொழுது விட்டு அதுக்கப்புறம் பல மாதங்களுக்கு பள்ளிக்கு வராமல் இருந்துடக்கூடாது. நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒரு 50 நாளைக்கு நோன்பு வச்சு விட்டு அப்புறம் நோன்புனா என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிடக்கூடாது. எதை நீ செய்யணும், இன்னைக்கு நம்ம செய்கிறது நாளைக்கும் செய்ய இயலுமா, நாளை கழிச்சும் செய்ய இயலுமா, தினமும் செய்ய முடியுமா, தொடர செய்ய முடியுமா, அதை கவனித்து அதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா. அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் என்று கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதுவமுகா, எது தொடராக இருக்கிறதோ ஒயின் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் எது தொடராக உங்களுக்கு செய்ய முடிகிறதோ அதுதான் சிறந்த அமல், அல்லாஹ்வுக்கு சிறந்தது. அதனால் இக்கிலஃபூமினல் அலமாலி மா துத்தியகூன், அமல்களில் எதுக்கு உங்களுக்கு இயலுமோ அதில் நீங்கள் சிரத்தை எடுங்கள். இயலாத ஒன்றத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க, சிரத்தை எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை வந்து தனக்கு ஒரு ஒரு பக்திமான்கள்னு உண்டாக்குறத இப்படி தான் உண்டாக்குவாங்க. இப்படி கட்டுப்பட்டு நடக்கிறோங்கிற பேரில் அவங்க வெயிலில் நடந்து போகிறது, செருப்பு போடாமல் நடந்து போகிறது, ஈர துணியை சுற்றிக்கிட்டு மார்கழி குளிரில் பூஜை செய்யறது, இப்படிலாம் கடவுளுக்காக கஷ்டப்படணுமா, இப்படிலாம் கஷ்டப்படுவது தான் நல்லது என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி செய்யாதீங்க, ஏண்டது செய்யுங்க, சக்திக்கு உள்ளது செய்யுங்க என்று சொன்னார்கள். இது புகாரில் 6465வது ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ் கூட என்ன செய்கிறான்னா, குரானில் அந்த நோன்பை கடமையாக்கிவிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், நோன்பு கடமை, நோன்புங்கிற ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான், பசியாக இருக்கிறது என்பது. ஆனால் உமன்கான மறியல நவாலா சஃபரின், உங்களுக்கு நோய் இருந்தால் அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தால் இத்தத்துமின் ஐயாமின் உகர், வேறு நாளில் வச்சுக்கிறோங்க. ரமலான் உங்களுக்கு சிறப்பான மாதம்தான், அதில் தான் நோன்பு வைக்கணும். ஆனால் உன்னுடைய சொந்த தேவைங்கிற ஒரு பிரயாணம் போனா என்று சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரயாணத்துக்கு கிளம்பிட்டீங்கள, அப்போ நீ நோன்பு வைக்கின்ற அவசியம் கிடையாது. பிரயாணத்தில் நோன்பு வைப்பது சிரமமாக இருக்கும், அதை விட்டுட்டு வேறு ஒரு மாதத்தில் வச்சுக்கேன் நல்லா சொல்கிறான். உமன்கான மறியலன் உங்களில் நோயாளியாக இருந்தால் அவ்வளா சஃபரின் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் ஃபைத்தத்துமின் ஐயாமின் உகர், வேறு ஒரு நாளை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான், உலா யுரீது பிக்கும் யுஸ்ர, கஷ்டத்தை நாடலை. உங்களுக்கு ஏன் இதை செய்கிறான்னு கேட்டால், ரமலான் தான் வச்சு ஆகணும், பிரயாணமாக இருந்தாலும் வச்சு ஆகணும், அல்லது பிரயாணம் போகக்கூடாது சொல்லலாம்ல, பிரயாணமே போகாதே நோன்பு காலத்தில்னு சொல்லலாம், என்ன வேலையாக இருந்தாலும் அப்படி சொல்லலை, உனக்கு வேலை இருக்கும், தேவை இருக்கும், போக வேண்டிய அவசியம் போ, அப்படி போகிறதுனால நோன்பு வச்சுக்கிட்டு தான் போகணும்ன்றாலும் நம்ம செய்யத்தான் செய்வோம். அல்லாஹ் கடமையாக்கி விட்டால் என்ன செய்யணும், பிரயாணத்திலோடு நோன்பு சிரமப்பட்டு வச்சுருவோம். அல்லாஹ் என்ன செய்யலை, நம்மளாம் கோரிக்கை வச்சு இதை செய்யலை, அவனாகவே என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் நோயாக இருக்கிறீங்களா, பிரயாணத்தில் இருக்கிறீங்களா, வேற ஒரு நாளை வச்சுட்டு போங்க, ஏன் இந்த சலுகை நான் தருகிறேன் என்று கேட்டால், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை என்று 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் சொல்கிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்திலையும் கவனிப்பார்கள். எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்கள் கஷ்டமாகிற கஷ்டமாக்கிடுவாங்கன்னு சொன்னால் பிடிக்காது அவங்களுக்கு, உடனே உள்ள நுழைஞ்சு அவருக்கு அறிவுரை சொல்லி இம்புட்டு கஷ்டப்படாத, நீ யாராவது கொஞ்சம் சிரமப்பட்டு அதிக சிரமம்னா என்ன, புகார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மனிதருடைய குறைகளை பற்றி வருவதை விட இந்த மாதிரி புகார் நிறைய வரும். எந்த புகார், ஒரே தொழுகையில் மூழ்கி கிடக்கிறார் இவர்,
ஒரு நோம்புல மூழ்கி கிடக்கிறாரு, ராத்திரி பூரா நின்று வணங்குறாரு தான் புகார், குற்ற செயல் மாதிரி புகார் வரும். கூப்பிட்டு கூப்பிட்டு ரசூலை என்ன செய்வாங்கன்னு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அறிவுரைலாம் எப்படிப்பட்ட அறிவுரையாக இருக்கும்? மார்க்கம் லேசானது, லேசானது கஷ்டமாக்கிறாது, நீயா சிரமப்படுத்திக்கிறாத என்று சொல்வார்கள். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எதுக்காக வேண்டி நீங்கள் ரொம்ப சிரமப்படுத்திக்கிறீங்க? சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி. இந்த அமல்கள் ரொம்ப செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு தானே செய்கிறோம். ரசூலில் ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க, எந்த மனிதனுடைய அமலும் அவனை சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்காது. ரசூல்லா சொல்கிறாங்க, லா யுதுஹில் ஆகதன் அல் ஜன்னத் அமலுகு, எந்த மனுஷனுடைய அமலும் அவனை சொர்க்கத்தில் சேர்க்காது அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஓல அந்த யார சொல்லலா, உங்களுக்கு அதான் நிலைமையா, நீங்களும் எவ்வளோ அமல் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, வில ஆனா நானும் தான், நானாக இருந்தாலும் சரி நிறைய அமல் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகலாங்கிற அவசியம் கிடையாது. இல்லா அயத்த கம்மதனி அல்லாஹுபி மகபிரத்தையும் வரகமா, அல்லாஹ் வந்து தன்னுடைய மன்னிப்பின் வாசலையும் கருணை வாசலையும் திறந்தாலே தவிர நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லித்தராங்க. என்ன தத்துவம்? நம்ம எதுக்காக ரொம்ப செய்ய ஆசைப்படுறோம்? நிறைய செய்யணும், விடிய விடிய வணங்கணும், தூங்கவே கூடாது, ஒரு நோம்பு ஒரு நாள் விடாமல் தொடர்ச்சியாக நோம்பு வைக்கணும், இப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம்ல. இப்போ பார்த்தாலும் தஸ்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இப்போ பார்த்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும், வியாபாரத்தையும் கவனிக்கக்கூடாது, பொண்டாட்டி இப்படிலாம் கவனிக்கக்கூடாது, அப்படி மூழ்கிடணும், இப்படிலாம் எதுக்கு நினைக்கிறோம்? இப்படி செஞ்சோம்னா அல்லாஹ் விருப்பப்பட்டு நமக்கு சொர்க்கத்தை தருவான்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ எதுவும் வாழ்நாள் பூரா இபாதத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த அமலுக்கு சொர்க்கம் கிடைக்காது, கருணைக்கு தான் சொர்க்கம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய அமலால் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனால நீ உன்னுடைய 63 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் வாழ்றியா, 80 வருஷமும் தொழுகையிலே கெட, அது சொர்க்கத்தில் சேர்க்காது. 80 வருஷம் நோன்பு வச்சுக்கிட்டே இரு, அது சொர்க்கத்தில் சேர்க்காது. சொர்க்கத்தில் சேர்க்கறது வந்து என்னுடைய கருணையினால். எவ்வளோ நீ 80 வருஷம் நீ இபாதத்து செஞ்சின்னு சொன்னால், நீ 80 வருஷம் இந்த உலகத்தில் அனுபவிச்சில அது கணக்கு சரியாக போச்சு. நம்ம 80 வருஷம் இபாதத்து பண்ணுறோம், 80 வருஷம் அந்த துன்யாவை அனுபவிக்கிறோம், 80 வருஷம் அந்த மூச்சை இழுத்து விடுறோம், அதுக்காக கணக்கு சரியாக போச்சு. நீங்கள் 80 வருஷம் மூச்சை இழுத்து இழுத்து விட்டு தானே உசுரோடு இருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் தொழுதுக்கு கணக்கு சரியாக போச்சு, அதுக்கு நீங்கள் நோன்பு வச்சுக்கு சரியாக போச்சு, இந்த உலகத்தில் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறீங்கல்ல அதுக்கு நீங்கள் கணக்கு தீக்க முடியாது. அப்போ என்னமோ பெரிய சாதனை செஞ்சுமா நிறைய செஞ்சுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. நான் கடமையாக்குனதை செய்யுங்க, என் கருணையால் சொர்க்கம் தர்றேன். நான் கடமையாக்கியதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் தரும். இது கணக்கு பார்த்து உங்களுக்கு என்ன தரணும்? தொழுகிறோமே 10 நிமிஷம் ஒரு வக்துக்கு தொழுகிறோம்னா ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் தொழுதா, 50 நிமிஷத்துக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? ஒரு மனுஷன்ட்ட வேலை செஞ்சீங்கன்னா 50 நிமிஷத்துக்கு என்ன சம்பளம் தருவான்? அதை கணக்கு பண்ணி பாருங்கள். அதை தான் தரப்போகிறனால 50 நிமிஷம் ஒரு 30 நாளைக்கு மாதத்துக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ வரும்னு கணக்கு பண்ணிக்கிறங்க. ஒரு 30 மணி நேரம் கூட வராது, 25 மணி நேரம் வரப்போகுது. அப்போ இப்படியே நீ வருஷத்துக்கு கணக்கு பண்ணி 40 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பீங்க, வணக்கம் பண்ணியிருப்பீங்க? ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் வணங்கியிருப்பீங்க. கணக்கு போட்டு பார்த்தா 3 மாதத்துக்கு என்ன கூலி தரணும்? அதையே தரப்போகிறான். அவன் தரான் நிரந்தரமான மாளிகைகள் தர்றான், பட்டாடைகள் தர்றான், ஆபரணங்களை தர்றான், நினைச்சதெல்லாம் கிடைக்குங்கிற அழிஞ்சு போகாத பெரிய இன்பம். அப்போ இந்த அமலுக்கு உள்ள கூடியது, நம்ம செஞ்ச இந்த வேலைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்கணுமா? இல்லை. அப்போ அல்ல ரசூல் அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் நடுத்தரமாக செயல்படுங்க. ஏன்னு கேட்டால் எவரையும் அவருடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது. நானாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நான் நல்லா சொன்னாங்கிறத செய்யுங்க, அவ்வளோ விட்டுருங்க. இதுக்காக இந்த அமலுக்கு கூலின்னு நினைக்காதீங்க. அமலுக்கு தரதை விட கோடான 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 மடங்கு அல்ல போட்டு தர்றான். உங்கள் அமலுக்கு எவ்வளோ தரணுமோ அதை தராமல் அதை விட பல கோடி மடங்கு உங்களுக்கு அதிகமாக அல்லா தருகிறான் என்று சொன்னால் அருள் தான் சொர்க்கத்தில் சேர்க்கிறதே தவிர அமல் கிடையாது. இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் அல்ல சொன்னது செய்வோம் அவ்வளவுதான், நம்ம காலமெல்லாம் செஞ்சாலும் போதுமா? அல்லாஹ் செஞ்ச அருளுக்கு வந்து முழு வாழ்க்கையும் தொழுகையில் இருந்தால் கூட போதுமா? போதாது. அப்போ எதனால் அப்போ அல்லாஹ் தர்றான்? அருளை கொண்டு தர்றாங்கும் போது நம்ம காரியத்தையும் பார்த்துக்குருவோம், அல்ல அனுமதிச்சிருக்கிறோம், வியாபாரம் பண்ணுவோம், தொழிலை பண்ணுவோம், மற்ற வழிகளையும் பார்ப்போம், அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய கடமையை செய்வோம் என்று இருந்தால் போதும். இதை புகாரில் 6467 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் 20வது ஹதீஸில் ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளை இடும்பொழுது அமரகம் மினல் அமாலி பிமா யுத்தியக்கும், அவங்களுக்கு சக்தி உள்ள கட்டளைகளைத்தான் விடுவார்கள். எந்த கட்டளை இருந்தாலும் சரி ரசூல்லா மக்களுக்கு உத்தரவு போட்டாங்கன்னா எப்படி உத்தரவாக இருக்காது? அந்த மக்களுக்கு செய்ய முடியுமானதாக இருக்கும், இயலுமானதை தான் கட்டளை இடுவார்கள். அப்படி கட்டளை இடும்போது சஹாபாக்களுக்கு அது போதலைன்ட்டு தெரியுது,
என்ன அல்லாவுக்கு ஊழதானா ஊழதான் செய்யணுமா? ரொம்ப கம்மியாக தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்ற அந்த வணக்கங்களை பார்க்கும் பொழுது அந்த சஹாபாக்களுக்கு என்னவா தெரியும்னு கேட்டால், என்ன கொஞ்சமாக இருக்குது, நம்ம என்ன உம்புடுத்தோம் சுமையை சுமக்கிறானு சொல்லுவாங்க. ஒரு முதலாளிட்ட வேலைக்காரன்ட்ட போய் கேளுங்க, வேலை ஜாஸ்தியுமா? ஒரு அரசு ஊழியர்கிட்ட போய் கேளுங்க, ரொம்ப வேலை ஜாஸ்தியாக வாங்குறாருமா? அப்போ எந்த ஒரு துறையில் போய் கேட்டாலும் வேலை அதிகம் தர்றாங்க அதிகம் தர்றாங்கன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ரசூல்லாவுடைய உம்மத்தில் கேட்டோம்னா பத்தல் நீங்கள் தர்ற வேலை பத்தலைங்கிறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சமாக சொல்கிறீங்க இதான வணக்கம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, இன்னா லசனா கஹை அத்திக்க யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதரை நாங்கள் உங்களை மாதிரியா, நீங்கள் உங்களுடைய பாவங்கள்லாம் அதில் மன்னிச்சுட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் செஞ்சால் போதும், நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரியல, ரொம்ப ரொம்ப சொல்லித்தர வேண்டியதான கேட்குறாங்க. ரசூல்லா சொல்லித்தரது போதலைங்கிற அளவுக்கு ரசூல்லா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ரசூல்லா சொல்லி அவங்க சொன்ன அவங்க ஆக்கிற சுண்ணத்துகள் அவங்க நம்ம கடமையாக்கின விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வத்தோடு கம்பேர் பண்ணும்போது பத்தலைன்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர்றாங்க. அப்போ தான் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, இன்னா லசனா கஹை அத்திக்க யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதர் நாங்கள் உங்களை மாதிரி இல்லை, இன்னல்லாக கஃபரலக்க மாத்தா கத்தம் தம்பிக்க மாத்தாக, உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான், நீங்கள் ஒன்றும் செய்யாட்டால் கூட பிரச்சனை இல்லை, மன்னிச்சுட்டா இப்போ ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்போ நமக்கு எல்லாம் கூப்பிட்டு எல்லா பார்த்தையும் மன்னிச்சிட்டான்னு மாதிரி கமல் செய்யணும், முன்னாடி உள்ளதே மன்னிச்சுட்டா பின்னாடி உள்ளது மன்னிச்சிட்டான்னா பின்னாடி கூட தான் என்ன வேணாலும் செய்யலாமே, அப்படி ஒரு கேரண்டி ஒருத்தனை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அவன் ஒன்றும் செய்யாட்டாலும் சொர்க்கம் போயிடுவான். ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சாச்சு, ஏற்கனவே உள்ளதே மன்னிச்சாச்சு, நாளைக்கு நான் செய்கிறதையும் மன்னிச்சாச்சு, அப்போ நான் எதுவும் செய்யாட்டாலும் எந்த அமல் செய்யாட்டாலும் எனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடும். அதை சுட்டி காட்டுறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லிட்டான், குர்ஆன்ல அப்படி எல்லாம் கேரண்டி கொடுக்குறான், அல்ல யகஃபிருல்லாஹு அல்லாஹூ மாத்த கட்டமை தம்பிக்க மாத்தகர், உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான் என்று சூரத்துல் ஃபத்ஹ்ல எல்லாம் சொல்கிறான். அதை வச்சு சஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து பாவங்கள்லாம் மன்னிச்சுட்டான், நாங்கள் உங்களை மாதிரியா, அதனால ஜாஸ்தியாக தாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்வது கம்மியாக இருக்கிறது, உங்களுக்கு அது ஓகே, எங்களுக்கு சரியில்லை, எங்களுக்கு இது போதுமானதாக இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ எகலபு ஹத்தா யூரஃபல் அளவு கேட்கு, இதை கேட்ட உடனே முகத்தில் தெரியும் அளவு கோபப்பட்டார்கள். இந்த கேள்வி சாதாரண கேள்வி நமக்கு தெரியுது, ரசூல்லா கோபம் வருது, இந்த கேள்வியை கேட்டோன்னு கோபம் வந்து அந்த கோபத்தினுடைய அறிகுறி வந்து முகத்தில் தென்பட ஆரம்பிக்கிறது. அப்புறம் சொல்கிறாங்க, இன்ன அத்துக்காக்கும் ஆழமக்கும் பில்லாகியான, அல்லாவை பற்றி பயப்படக்கூடியவனும் அல்லாவை நன்கு அறிந்தவன் நான் தான், அல்லாவை பற்றி அறிஞ்சதுன்னு ஒன்று சொல்லித்தர்றேன், அல்லாவை பற்றி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, அல்லா உழவு போதும் ஏற்றுக்கிறான் நான் சொல்கிறேன் நீ என்ன ஏற்றுக்கிற மாட்டேன் நீ என்ன எனக்கு படம் சொல்கிறேங்கிறாங்க. அல்லாவை பற்றி உன்னை விட நன்கு அறிந்தவன் நான், அல்லாவை பற்றி உன்னை விட ரொம்ப அச்சப்படக்கூடிய நானாக இருக்கிறேன், அப்போ நான் தான் தக்வாவில் முதலிடத்தில் இருக்கிறேன், நான் தான் அல்லாவை பற்றிய ஞானத்தில் முதலிடத்தில் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது இவ்வளவு போதும்னு சொல்கிறேன், நீ என்ன செய்கிற பத்தாதுங்கிற, அப்போ அல்லாவை பற்றி நீ எனக்கு சொல்கிறியாங்கிறாங்க, அதனால் கோபம் வருது. அல்லாவுக்கு இப்போ இது போ ரசூலுல்லாஹ் ஒரு போதும்னு வணக்கம் சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் இதில் திருத்தடைகிறான்னு அர்த்தம், இவ்வளோ போதும்னு அர்த்தம், அல்லாஹ் போதும்னு சொல்கிறாங்க போது இது போதாது நீங்கள் சொன்னால் என்ன அர்த்தம், இப்போ அந்த மாதிரி அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சரியான கோபத்தில் எச்சரிக்கிறாங்க. இது புகாரியில் 20வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பனு அசது கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, யார் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பனு அசதுன்னு ஒரு கோத்திரத்துக்கு பேர், அதை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்தவுடனே ரசூல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு, வந்தவுடனே வேறு ஒரு பெண் வீட்டில் இருக்கிறத பார்த்துவிட்டு இவங்க யார் மண் ஹாதிகி இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேருகிற சொல்லி தான் அறிமுகப்படுத்தினேன், யாருன்னு கேட்டால் இன்னாருடைய மனைவி இன்னாருடைய மகள் அந்த தெருவுக்காரங்க அந்த பேருடையவங்கன்னு இப்படி தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பேரை சொல்லி அறிமுகப்படுத்தாமல் இவங்க யாருன்னு கேட்குறீங்களா, இவங்க வந்து ராத்திரிலாம் தூங்கவே மாட்டாங்க, தொழுதுகிட்டே தான் இருப்பாங்க, இப்போ பார்த்தாங்க அப்படிப்பட்ட அம்மாவாக்குன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த அம்மா யாருன்னு கேட்டால், பேரை சொல்லாமல் ஊரை சொல்லாமல் விஷயத்தை சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, இவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க தூங்கவே மாட்டாங்களா, ராத்திரி பூரா தூக்கமே கிடையாது, தொழுகை தான், இப்படியான ஒரு தொழுகைக்கு பேர் பெற்ற ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ ரசூலை அதை கேட்டோன்னா நிறுத்துக்கின்றாங்க, அதை சொல்லிட்டு வரணும்னு நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புகழ்ந்து சொல்லும் பொழுது நிறுத்து, அழைக்கும் மா துத்திய கோணம் நல்ல அமல், அமல்களில் எது ஏழுமோ அதை செய்யுங்கள். ராத்திரி போனால் நின்று தொழுகிறது ஏழுமா, தூங்காமல் இருப்பது ஏழுமா, ஒரு மனுஷனுக்கு காலமெல்லாம் இரவு முழுசு நான் தூங்கவே மாட்டேன் என்றால் ஒரு நாள் கஷ்டப்பட்டுபடி இருந்துடலாம்,
அதுவே வாழ்க்கையாக இருக்க முடியுமா? இப்போ பார்த்தாலும் தூங்காமல் இருக்க முடியுமாட முடியாது. அப்போ ஏழாத ஒன்றை தானே செய்கிற, அல்லாவுக்கு ஒன்று சொல்லிட்டு உனக்கே ஏழாதுன்னு தெரியுது. ஏழா விட்டாலும் நான் செய்வேன், முடியாட்டாலும் நான் செய்வேன், இதன் மூலம் அல்லாவுடைய அன்பை பெறுவேன் தான் நான் செய்கிறீங்க. அதுதான் எச்சரிக்கிறாங்கம்மா, இதை விட்டுவிடு. அழைக்குமா துதிய கூணம் நல்ல அமல், அமல்களில் வந்து எது ஏழுமோ அதை செய்யுங்கள். அல்லாவை திருப்திப்படுத்த நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் ஏழாது. கணக்குப்படி பார்த்து வந்து அல்லாஹ் வணங்குறதா இருந்தால் இந்த 80 இன்னொரு 80-800 வருஷம் தந்தால் பத்தாது. அவனோட வணங்கினாலும் அவன் தந்திருப்பதற்கு பத்தாது. எதுக்காக வேண்டி நீங்கள் என்ன மீறி போகிறீங்க? சக்தி உள்ளதை செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 1151 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ தொழுகைக்கு பேர் போனவர், நோன்புக்கு பேர் போனவர் என்றெல்லாம் பேசப்படுவது இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து இவர் வணக்கத்தில் மூழ்கியவராக்கும், இவர் இபாதத்தில் ஊறி தலைத்தவராக்கும்னு பேசிக்கிறாங்கல்ல, அது மாதிரியான பேச்சு பருவதை இவர் சொல்ல வெறுக்கிறாங்க. இது நல்லது இல்லை, இது அல்ல விரும்புறது கிடையாது. ஒரு அளவோடு செஞ்சுக்க, வேறு வேறு வேலைகள் மனிதனுக்கு நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி எவனா சொல்லுவானா? எந்த ஒரு தலைவர்கள் ஆனால் தங்களுக்காக அர்ப்பணிக்க வந்தான்னு சொன்னால் இன்னும் அர்ப்பணிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகத்தான் எல்லா தலைவர்களும் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் போட்டி போடுறாங்க, ஆர்வப்படுறாங்க, இன்னும் சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கன்ட்டு. முடியாத உழவு தான், இதுக்கு மேலே செய்யாத கோவப்பட்டு எச்சரிக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலில் வந்தால் ரெண்டு தூணுக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க. ரெண்டு தூணு தூண் தூணாக இருக்கும்ல, தூணுண்டா மர கம்பால் உள்ள இதாக பேர் செங்கட்டையில் உள்ள தூணு தான். அந்த தூண்களுக்கு மத்தியில் ஒரு தூணுக்கு ரெண்டு தூணுக்கு மத்தியில் ஒரு கயிறு ஒன்று குறுக்கு கட்டியிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வரும்போது அந்த கயிறு கட்டியிருக்கிறத பார்க்குறாங்க. மாஹாதல் ஹபுல், இது என்ன ஏன் இந்த கயிறு ஏன் கட்டி வச்சுருக்கிறீங்க, யார் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஹாதா ஹபுலுல் லிஸைனப், இது ஜைனபு அவங்களுடைய ரசூலுடைய மனைவி, இது ஜைனபுடைய உள்ள அவங்களுக்கு உரிய ஒரு கயிறு. என்ன கயிறுன்னு கேட்டால் அந்த அந்த இடத்துல நின்று ரெண்டு தூணு கட்டில் தொடுவாங்க, அப்படியே சோர்வாய் கீழே உழுவுற மாதிரி இருந்தால் அந்த கயிறை பிடிச்சிக்கிடுவாங்க. அந்த கயிறு எது கட்டியிருக்குன்னு கேட்டால், அந்த தொழுக முடியாத அளவுக்கு நிற்க முடியாத அளவுக்கு வந்தால் பேலன்ஸ் இருக்காதுல்ல, அவ்வளோ தொழுவாங்க, நிறைய தொழுகும் பொழுது ஏழாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அதை அந்த பேலன்ஸ் பண்ணுவதற்காக, அதை சாய்ந்து கொள்வதற்காக வேண்டி குறுக்க ஒரு கயிறை கட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் கட்டி வச்சுருக்கிறாங்க இதை அப்படின்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லா இது கூடாது, ஃபுல்லூக அதை அவிழ்த்து விடுங்கள், அந்த கயிறை வந்து அவிழ்த்து விடுங்கள். லியு சல்லி அகதுக்கும் நஷாத்தகோ, ஒரு மனிதன் அவனுடைய முழு ஈடுபாடு இருக்கும்போது மட்டும் தொழட்டும். முழுமையான இந்த இன்வால்மெண்ட்னு சொல்லுவோம்ல, ஈடுபாடு, முழு ஈடுபாடு இருக்கிற அளவுக்கு நீ தொழட்டும். இதா பத்தர சடைவு, சளிப்பு சடைவு ஏற்பட்டால், சோர்வு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், சொல்லி அப்போது உட்கார்ந்துருப்பேன், முடியாட்டான்னு நிற்பேன், நோஞ்சு நேரம் நிற்பேன், முடியாட்டு உட்கார்ந்துருக்கேன், ஏன் நின்றுது அப்படி கஷ்டப்பட சொன்னான். தொழில் சொன்னதான தொழுகை, கடமையான தொழுகையை விட்டுவிட்டு கூடுதலாக தொழுவு நினைக்கிறீங்க, 4.5 தொழுவுறீங்க, ஒரு மாதிரி கை கண்ணா ஒரு மாதிரி இழுக்குது, இல்லை இல்லை 8 முடிச்சு ஆகணும் அப்படின்னு கை தக்கி கட்டி அப்படி இருக்கான் தேவையான இருக்குது. ஒரு தூண் பக்கமே சாஞ்சி நின்றுக்கிறேன்னு, செவத்து பக்கம் நின்றாவது செய்யணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. ஏழும்னா செய், ஃபைதா ஃபத்தர ஃபல்லிய கூத், உனக்கு ஏழாது விட்டால், உனக்கு முடியா விட்டு என்று சொன்னால் ஃபல்லியா கூது உட்கார்ந்துரு, அதை விட்டு இது கைத்தை கட்டி வச்சுட்டு இப்படி செய்கிற இது என்ன இபாதத்துன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மக்கள் வந்து வணக்கங்கிற பேரில் கூட எல்லாமே நண்ட உம்மத்து சிரமப்படக்கூடாது, ஆன்மீகத்தின் பெயரால் எல்லாரும் எப்படியெல்லாம் சிரமம் கொடுக்குறாங்களோ அப்படி கொடுக்காம அதிலிருந்து விடுவிக்கிறாங்க மக்களை, இறைவச்சத்தையும் ஊட்டுகிறார்கள். அன்னும் குறைவான அமல் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்திலாம் இறையச்சமும் கூடுதலாக இருக்குது. மூழ்கி போகிறேன்னு சொல்கிறவன் இறையச்சத்தை விட இந்த லிமிட்டோடு இருக்கிறவர்களுக்கு இறையச்சம் என்ன இருக்குது, அல்ல அதிகமாக கொடுத்து காட்டி கொண்டிருக்கிறான். அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருந்தால் ஒரு மனிதருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிரயாணத்தில் ஒரு ஆளுக்கு மேலே அந்த ஒரு துணியை வச்சு வெயில் படாமல் அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் கீழே இருக்கிறாரு, அவர் வெயில் படாமல் ஒரு துண்டை போட்டு விரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நிழல் கொடுக்குறாங்க. ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லோரும் சும்மா தானே இருக்கிறீங்க, இவருக்கு மட்டும் வந்து துணியால் பிடித்து ஒரு கூடாரம் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, காலு ரஜூன் சாயிமுன், ஒரு நோன்பு வச்சுருக்கிறாரு, நோம்பாளியாக இருக்கார், ரொம்ப டயர்டாகிட்டாரு, நாங்களாம் நோம்பு இல்லாமல் இருக்கிறோம், நோம்பாளி கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்கு தான் துணியை பிடிச்சி ஒரு வெயில் படாமல் அவருக்கு நாங்கள் வந்து இந்த ரெஸ்ட்டு கொடுக்குறோம், நிம்மதியை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, லைசல் பிற அன்தசும் ஃபிஸ்ஸாபரி, பிரயாணத்தில் நோன்பு வைக்கிற நல்ல காரியம் கிடையாது. உனையார் பிரயாணத்தில் வைக்க சொன்னால் கட்டாய கடமையான நோன்பையே வேறு நாளில் வைக்கிறான்ல,
கட்டாய கடமை ரமலான் நோன்பு கூட நீ பிரயாணத்தில் இருந்தால் வேறு ஒரு நாளில் நீ வைத்து கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, நீங்கள் உபரியான எக்ஸ்ட்ராவான ஒரு நோன்பு பிரயாணத்தில் வச்சு ஏழு ரெண்டாயி மயக்கம் போட்டு உள்ளவர்களுக்கு வந்து துணியை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க, லைசல் பிற அந்த சூமபி சஃபரி, பிரயாணத்தில் நோன்பு வைப்பது நன்மை இல்லையே, அது கூடுதல் நன்மையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. இனிமேல் பிரயாணத்தில் வந்தால் பிரயாண கஷ்டமெல்லாம் இருக்கும், உங்களால் நோன்பு தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு போதனையும் செய்கிறார்கள் என்பதை இது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய இதாக இருக்கிறது. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சந்தர்ப்பங்களில் மக்கள் எல்லை மீறும்போதெல்லாம், எல்லைன்னா வணக்கங்களில், எல்லைன்னா திருடும்போது கொள்ளடிக்கிற அந்த எல்லை மீறுதல் இல்லை, இபாதத்து என்கிற பெயரில், வணக்கம் என்கிற பெயரில் தங்களுக்கு தாங்களே மக்கள் எப்போதெல்லாம் சிரமத்தை உண்டாக்கி கொள்கிறார்களோ உடனே தலையிட்டு என்ன செய்வாங்க, அறிவுரை சொல்லி லிமிட்டை அந்த எல்லையை சொல்லி தருவார்கள் என்பதற்கு இன்னும் நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.